மாணவர்களே, நம்ம இன்றைக்கி 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்யுள் பகுதியை தான் பார்க்க போகிறோம். அந்த செய்யுள் பகுதி என்ன அப்படின்னா, தமிழ் மொழி மரபு. நம்ம ஏற்கனவே வாழ்த்து பகுதி பார்த்துட்டோம், சரியா? அதுக்கப்புறம் கவிதை தான் பார்க்குறோம். அதில் வந்து தமிழ் மொழி மரபு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தமிழ் மொழியோட மரபோட ஆசிரியர் யார் அப்படின்னா, தொல்காப்பியர். ஃபஸ்ட்டு தொல்காப்பியரை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கவிதையை நம்ம பார்க்க போகிறோம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார்னா, தொல்காப்பியர். இவர் வந்து அகத்தியரோட மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல் வந்து நமக்கு கிடைத்த மிகவும் பழமையான இலக்கண நூல் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தொல்காப்பியத்தை வந்து 3 பகுதியாக பிரிக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்துலையுமே வந்து 9 இயல்கள் இருக்குது. அதில் பொருளதிகாரத்தில் மரபியல் அப்படிங்கிற பகுதியிலிருந்து தான் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ மரபு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்ப்போம். மரபு அப்படின்னா, நம் முன்னோர்கள்னால் யார்? நம்ம தாத்தாவுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, அவங்க தான் முன்னோர்கள். அவங்க எந்தெந்த பொருளுக்கெல்லாம் என்னென்ன பேர் வைத்து அழைத்தார்களோ அதுதான் மரபு. மரபு அப்படின்னா வழக்கம், வழக்கமாக சொல்லக்கூடிய பெயர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம், சரியா? இப்போ நம்ம எதை பேசணும், எதை வந்து, அதான் நம்ம அதை தான் சொல்கிறாங்க, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, நம்ம எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன பேர் வைத்து அழைக்கணும் அப்படிங்கிறது தான் மரபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையிலையும் சரி, மொழியிலையும் சரி, சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருது. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எனப்படும், மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும். தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன, அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. இப்போ வாழ்க்கையில் நம்ம இப்படி தான் வாழணுங்கிற ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. அதே மாதிரி மொழிக்கும் சில ஒழுங்குமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, அதுதான் மரபு, அதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழ் மொழிக்கென சில மரபு இருக்குது, அதுதான் மரபு அப்படின்னு சொல்கிறோம், வழக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம், சரியா? பழங்காலத்துலேருந்தே அது வந்து வழி வழியாக அது வந்து வழங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இதை சொல்லலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம பாடலை பார்த்துருவோம். நிலம் தீ நீர் வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இறுதினை 5ம்பால் இயல் நெறி வளாமை திருவியில் சொல்லோடு தளாள் வேண்டும் மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆன மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். தொல்காப்பியம். இப்போ பாடலோட பொருளை பார்த்துருவோம். நிலம் தீ நீர் வழி, வழி அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம், விசும்பு அப்படின்னா வானம்னு அர்த்தம். இப்போ நிலமாக இருக்கட்டும், தீயாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், வானமாக இருக்கட்டும், இந்த 5ம் கலந்த கலவை தான் இந்த உலகமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இந்த 5ம் இல்லை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, உயிர் வாழவே முடியாது, சரியா? அது மாதிரி இந்த உலகத்து பொருள்களாக, அதான் இறுதினை 5ம்பால் இயல் நெறி வளாமை. இறுதினை அப்படின்னா உயர்தினை, அக்ரிணை. இறுதினைனா என்ன? உயர்தினை, அக்ரிணை. அந்த உயர்தினை யார் அப்படின்னா மக்களாகிய நாம தான். அக்ரிணை அப்படின்னா புல், மரம், அதுக்கடுத்து விலங்கினம், அதுக்கடுத்து உயிரற்ற பொருளான கல், மலை, வீடு எல்லாமே, சரியா? அது எல்லாமே அக்ரிணை தான், சரியா? அப்போ இறுதினைனா உயர்தினா நம்ம, அக்ரிணைனா உயிருள்ள விலங்கினம் மற்றும் மற்ற மரங்கள், தாவரங்கள், அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, அந்த கல், மலை, வீடு எல்லாமே, உயிரற்ற பொருள்கள் எல்லாமே அக்ரிணையில் தான் சேரும். இதுவும் 5ம்பால் உயர், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், இந்த 5ம் இந்த உலகத்து பொருள்கள் எல்லாமே, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த உலகத்து பொருள்கள் எல்லாத்தையுமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திருவியில் சொல்லோடு தளாள் வேண்டும், இதை வச்சு தான் நம்ம வந்து ஒன்றை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை. மரபு நிலை, அதான் நம்ம சொன்னோம், அந்த வழக்கம், வழக்கம் மரபுனா சொல்லிட்டு என்ன சொல்கிறோம், வழக்கம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். இது இல்லாமல் செய்யுளே இல்லை. மரபு வழிபட்ட சொல்லினான ஒரு பாடலோ கவிதையோ நம்ம எதுனா ஒன்று எழுதுகிறோம் அப்படின்னாலே இதை வச்சு நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படி மரபுநிலை திதியின் பிரிது பிரிதாகும். இதை நம்ம தப்பாக சொன்னோம் அப்படின்னா அது பொருளே மாறிடும், பாடலும் பொருளாக பொருள் அமைந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு டைம் பாடலை பார்த்துருவோம். நிலம் தீ நீர்வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலில். அது மாதிரி இந்த நிலம் தீ நீர் காற்று வானம் இந்த ஐந்தும் கலந்ததான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இருதிணை ஐம்பால், உயர்தினையும் இருக்குது அக்ரிணையும் இருக்குது. அது மாதிரி ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். அதோட இயல் நெறி வளாமை திருவில் சொல்லோடு தளாள் வேண்டும். இதான் இது எல்லாத்தையுமே வைத்து தான் இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ண முடியும், இயக்க முடியும். அது மாதிரி செய்யுள் என்ன பண்ண முடியும், இயற்ற முடியும். அது ஒரு பாடலாக இருக்கட்டும் ஒரு கவிதையாக இருக்கட்டும், அதுவுமே வந்து இந்த மரபு வழக்கத்துக்கு மாற நம்ம என்ன பண்ண முடியாது, செய்யுளை இயற்ற முடியாது. மரபு வழிப்பட்ட சொல்லினான மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். மரபு நிலை மாறி நம்ம எழுதுனோன்னா அதோட பொருளே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் பாடலோட பொருள். அதுக்கடுத்து கீழே வாங்க. சொல்லும் பொருளும் நம்ம சொன்ன மாதிரி விசும்பு அப்படின்னா வானம், மயக்கம் அப்படின்னா கலவை, சரியா? இந்த ஐந்தும் கலந்த கலவைன்னு சொல்லிட்டு சொன்னோமா. இருதிணை உயர்தினை அக்ரிணை, வளாமை தவறாமை, ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். மரபு அப்படின்னா வழக்கம், திரிதல் மாறுபடுதல், செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம், சரியா? இப்போ பாடல் பொருள் நான் சொன்ன மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். பாடலோட பொருளை பாருங்கள். இவ்வுலகில் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். இந்த உலகமே இந்த ஐந்தும் கலந்த கலவை தான். இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் எல்லாமே ஐம்பூதங்களின் சேர்க்கை தான். இதை ஐம்பூதங்கள் கூட சொல்லுவாங்க, சரியா? உலகத்து பொருள்களை இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியோட மரபு. அதை நம்ம சொன்ன மாதிரி உயர்தினை அக்ரிணை, அது மாதிரி ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பால்களும் சொல்லியிருக்காங்க. இது கலந்த கலவை தான் தமிழ் மொழியோட மரபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இதை நம்ம சொன்ன முன்னோர்கள் வந்து சொன்ன மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இம்மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்தல் வேண்டும். இந்த மரபான சொற்களை வச்சு தான் நம்ம செய்யுள் பாடலாக இருக்கட்டும் கவிதையாக இருக்கட்டும் அது எல்லாமே நம்ம இயற்றணும். அப்படி நம்ம மாற்றி சொன்னோம் அப்படின்னா அதோட பொருள் என்ன ஆயிரும், மாறிடும், அதுவே தவறானதாகவும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். இப்போ இதில் சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, அளபெடை அப்படின்னு சொல்லிட்டு. அது இலக்கணத்தில் வரக்கூடியது. இதை நாங்கள் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கிளாஸில் வந்து இலக்கணம்னு வரும்போது தனியாக நம்ம வந்து சொல்லும்போது இதோட பொருளை ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக விளக்குவோம். இதில் வந்து நம்ம வந்து அளபெடை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அளபெடை அப்படின்னா ஒளி வந்து நீண்டு ஒழித்தல் தான் அளபெடைன்னு சொல்லியிருக்காங்க. அளவு வந்து நீண்டு ஒழித்தல். இப்போ வந்து ஒரு ஒளியோட அளவு வந்து நீண்டு ஒழித்தல் தான் அளபெடை, அளபெடுத்து சொல்லுதல், சரியா? புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்கு உரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒழிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வளாமை தலா அல் ஆகிய சொற்களில் உள்ள லா என்னும் எழுத்தை மூன்று மாத்திரை அளவு நீட்டி ஒழிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகவே லாவை அடுத்த ஆ இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை உயிரளபடை என்பர். இதனை பற்றி உயர் வகுப்புகள்னால் அது மாதிரி சொன்ன மாதிரி தான், சரியா? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து குறியில் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு எத்தனை மாத்திரை வந்து நம்ம சொல்லுவோம், ஒரு மாத்திரைன்னு சொல்லுவோம். இப்போ நெடிலுக்கு வந்து எத்தனை மாத்திரை சொல்லுவோம், இரண்டு மாத்திரை சொல்லுவோம். இது அல்லாமல் மூன்று மாத்திரை வரும்போது அதுதான் வந்து அளபடைன்னு சொல்கிறாங்க, சரியா? இப்போ உயிரளபடை அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் பாருங்கள், தலா அல் அப்படின்னு சொல்லிட்டு வருதா, தல்லா லா சிறப்பு லாவுக்கு அடுத்து ஆ. ஆ வந்து என்ன, உயிரெழுத்தா மெய்யெழுத்தா, உயிரெழுத்து, சரியா? அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அந்த மாதிரி லாவுக்கு அடுத்து வர்ற ஆ உயிரெழுத்தாக இருக்கிறதுனால இது வந்து உயிரளபடை அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்படுது. இதுதான் மாணவர்களே, இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம இன்னும் நிறைய இலக்கணம் பார்க்கும்போது இதனோட கண்டினியூ என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? சரி, கீழே பாருங்கள். இளமை பெயர்கள் ஒளி மரபு. இப்போ வந்து புலியோட இளமை பெயர் என்னென்னா பரல், சரியா? புலி குட்டின்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் அப்படி வழங்கக்கூடாது, அது தவறானது. புலியோட இளமை பெயர் வந்து
பரல் தான். சிங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கத்தோட இளமை பெயர் என்ன அப்படின்னா குருளை, சிங்க குருளைன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அது தவறானது. தமிழ் மொழியை எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி தான் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது அப்படின்ட்டு தான் நமக்கு இந்த லெசனையே கொடுத்துருக்காங்க, சரியா? யானை கன்று, யானைக்கு வந்து இளமையோட பெயர் என்ன, இளமை பெயர் என்னன்னா கன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பசுவோட இளமை பெயர் கன்று, கரடியோட இளமை பெயர் குட்டி. நம்ம இல்லை இது எல்லாத்துக்குமே நம்ம என்னென்னு தான் சொல்லுவோம், குட்டின்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது விலங்கினத்துக்கே. சரி, இப்போ இதோட இளமை பெயர் பார்த்தாச்சு, அதோட ஒலிமரபு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது எப்படியெல்லாம் அதோட சவுண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புலி வந்து உருமும், புலி வந்து என்ன பண்ணுமா உருமும், சிங்கம் வந்து முழங்கும். நம்ம என்ன சொல்லுவோம், சிங்கம் கத்துது புலி வந்து கத்துது அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் தவறானது. இப்படி தான் நம்ம தமிழ் மொழியில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வழக்கம், இதுதான் மரபும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. யானை பிளிரும், யானையுமே கத்துதுன்னு தான் நம்ம சொல்லுவோம், ஆனால் யானை என்ன பண்ணுதான் பிளிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பசு கதரும், பசு நம்ம என்ன சொல்லுவோம், கத்துதுன்னு தான் சொல்லுவோம். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் நம்ம சொல்லுவோம், ஆனால் பசு வந்து கதரும், கரடி கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரியா? இப்போ இதுதான் மாணவர்களே நமக்கு இன்றைய செய்யுள் பகுதி. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு பாடல் வந்து மனப்பாட பாடல் கிடையாது, சரியா? அப்போ பாடலோட பொருளை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணணும்னா, எனக்கு பாடலோட பொருளை எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு எடுத்து அனுப்பிவிடணும். மாணவர்களே நன்றி.